வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். ஜப்பானுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு அந்நாட்டில் ஆடம்பர வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேலும் மேம்படுத்தும் வகையில் இந்த பயணம் அமைந்துள்ளதாக கூறப்பட்டாலும் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பிரச்சினைகளுக்கு எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் 4 நாள் அரசுமுறை பயணம் ஆடம்பரமாகவே தொடர்ந்தது. டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் மாளிகையில் இன்று அவருக்கு அரசு விருந்து அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆடம்பர வரவேற்பிற்கு பின்னணியில் அரசியல் இருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை வெளிக்காட்ட இந்த இரு நாட்டு தலைவர்களும் தங்களுக்குள் இருக்கும் நட்பு குறித்தும் பிராந்திய அமைதியின் முக்கியத்துவம் குறித்தும் பேசினார். எப்போதும் போல வடகொரியா பிரச்சினை குறித்தும் இந்த சந்திப்பில் பேசப்பட்டது. வடகொரியாவுக்கு கடத்தி செல்லப்பட்ட ஜப்பானியர்களை மீட்டுக் கொண்டு வருவதில் டிரம்பின் ஆதரவையும் அபே பெற்றுள்ளார். கூடிய விரைவில் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னை நேரடியாக சந்திப்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் அற்ற ஒரு வெளிப்படையான விவாதத்தை மேற்கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். என்னுடைய எண்ணத்திற்கு அமெரிக்க அதிபர் டிரம்பும் முழு ஆதரவு தெரிவித்துள்ளார். வடகொரியா குறித்த கேள்வி புதியதல்ல. ஆனால் இந்த பயணத்தில் டிரம்ப் தன்னை ஆர்வத்துடன் ஈடுபடுத்தி கொண்டது புதியது. ஜப்பான் அரசரை முதன் முதலாக சந்தித்தது, சுமோ மல்யுத்த போட்டியை உட்கார்ந்து ரசித்தது, புனிதமாக மதிக்கப்படும் சுமோ விரிப்பு உள்ள மைதானத்தில் கால் வைத்த முதல் வெளிநாட்டு தலைவர் என டிரம்ப் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வலுவான நட்பை வழிகாட்டும் வகையில் டிரம்பின் இந்த செயல்பாடுகள் அமைந்தன. இது ஒரு வலுவான கூட்டணி. அமெரிக்கா ஜப்பான் கூட்டணி வலுவான இரும்பு கவசம் போன்றது. அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைதான் எங்கள் விருப்பம். ஆனால் ஜப்பானை டிரம்ப் புகழ்ந்த போதிலும் இருவருக்கும் இடையேயான சந்திப்பு வர்த்தக பதற்றங்களால் பாதிக்கப்பட்டது. ஜப்பானுக்கு இணையாக அமெரிக்க தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்வதற்கு தடையாக இருக்கும் வர்த்தக பிரச்சனைகளை களைய வேண்டும் என்பது டிரம்பின் இலக்காக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒன்று இல்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. சிரியாவில் போர் தொடங்கி 8 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் போருக்கு முன்பு சிரியாவில் முகாமிட்டு அங்கிருக்கும் பண்டைய நினைவு சின்னங்களை பதிவு செய்யும் பணியில் ஒரு புகைப்படக்காரர் ஈடுபட்டிருந்தார். ஆனால் ஒரு தசாப்த காலத்தில் அவர் பதிவு செய்த இடங்கள் அனைத்தும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் கருப்பு வெள்ளை படங்களாக மட்டுமே எஞ்சியிருக்கும் சிரியாவின் வரலாறு குறித்து பிபிசியிடம் விளக்குகிறார் ஒளிப்பதிவாளர் கெவின் பப்ரிஸ்கி. I think it's maybe through my photographs from 2003 that we can 2003 ஆம் ஆண்டு நான் எடுத்த புகைப்படங்களின் வழியாக சிரியாவின் அழகை ஆழ்ந்து ரசிக்க முடியும் என்றே நினைக்கிறேன். கடந்த காலத்தை நினைவுகூரும் வகையிலோ அல்லது பழங்கால எஞ்சிய கட்டடங்களை மட்டும் பிரதிபலிக்காமல் சிரியா மக்களின் வியக்கத்தக்க பண்பாட்டையும் வரலாற்றையும் இந்த உலகிற்கு தெரியப்படுத்தினேன். And let the rest of the world know about it. நான் கெவின் பப்ரிஸ்கி. சிரியாவின் பண்டைய கலாச்சார நினைவுச் சின்னங்கள் பலவற்றையும் தொகுத்து லெகசி இன் ஸ்டோன் சிரியா பிஃபோர் வார் என்ற பெயரில் ஒரு நூலை வெளியிட்டுள்ளேன். அலப்போவில் ஒரு வாரம் நாங்கள் தங்கியிருந்த போது அங்குள்ள சந்தையின் வரலாற்றையும் மக்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் குறித்தும் தொகுப்பதுதான் எங்கள் வேலையாக இருந்தது. ஒரு வாரமாக அங்கு தங்கியிருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்றிருந்த போதிலும் ஒருவரின் உதவி இல்லாமல் என்னால் எங்கும் செல்ல முடியவில்லை. குறுக்கும் நெருக்குமாக பல்வேறு தெருக்களை கொண்ட இடங்களில் அதுவும் ஒன்று. மிகவும் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் இடம் என்பதால் நாம் கவனமாக நடக்க வேண்டியிருக்கும். அதன் பின்னர் நடைபெற்ற மோதலால் அலப்போ சந்தை நெருப்பாலும் குண்டுவீச்சாலும் முழுவதுமாக அழிந்து போனது. நான் எடுத்த புகைப்படங்களில் இருந்த மனிதர்களை போரின் தாக்கம் எந்த எல்லைக்கு எடுத்துச் சென்றது என்பதே தெரியவில்லை. குறிப்பாக அதிலிருந்த இளம் சிறார்கள் குறித்து எந்த தகவலும் இல்லை. அழகான அந்த நிலப்பரப்பில் எனக்கு விருப்பமான இடங்களை தேர்ந்தெடுத்து காட்சிப்படுத்தினேன். அற்புதமான நினைவுச் சின்னங்கள் உள்நோக்கத்தோடு அழிக்கப்பட்டதை நினைக்கும் போது சிரியாவின் பண்பாட்டு மரபுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றம் என்றே இதை கருதுகிறேன். அவற்றை பார்ப்பதே வலி நிறைந்ததாக உள்ளது. போருக்கு முன் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படங்களின் மூலம் பண்பாட்டு வரலாற்றை நினைவு கூர்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். குறிப்பாக சிரியாவின் இளைய தலைமுறைக்கு அவர்கள் வரலாற்றின் நீண்ட பின்னணியை தெரியப்படுத்த வேண்டும். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள்.
சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் வியாழனன்று நடைபெற இருக்கும் அரபு நாடுகளுக்கான அவசர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கத்தார் தெரிவித்துள்ளது. சவுதியின் எண்ணெய் கொள்கலன்கள் மற்றும் கப்பல்கள் மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. ஆனால் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து கத்தார் இன்னும் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. வியட்நாமில் பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக கடந்த 2 வாரங்களில் மட்டும் 500,000 பன்றிகளை கண்டறிந்து அந்நாட்டு அரசு அப்புறப்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட வியட்நாமில் உள்ள பன்றிகளின் எண்ணிக்கையில் 5%, அதாவது சுமார் 2 மில்லியன் பன்றிகள் கொல்லப்பட்டுள்ளன. பன்றிக் காய்ச்சலால் ஹாங்காங் மற்றும் அதன் சீன ஆளுகை பகுதி ஆகியவையும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரியாவின் அதிபர் செபாஸ்டியன் கர்ஸ் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் தோல்வியுற்றதை அடுத்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். முன்னாள் கூட்டணி கட்சியான வலதுசாரி சுதந்திர கட்சி கூட்டணியை திரும்பப் பெறும் என்று சுட்டிக்காட்டிய பிறகு இந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த நகர்வை முதல் முதலில் அந்நாட்டின் சிறிய இடதுசாரி கட்சி ஒன்று முன்னெடுத்தது. அதிகரித்து வரும் பிளாஸ்டிக் பயன்பாடு சுற்றுச்சூழலை அழித்து வரும் நிலையில் பிளாஸ்டிக் கொள்கலன்களுக்கு மாற்றாக உலோக கொள்கலன்களை பயன்படுத்தும் புதிய முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பிளாஸ்டிக்குகள் ஒரு நாளுக்கு 75 முதல் 90 மெட்ரிக் டன் கணக்கில் பல இடங்களிலிருந்து ட்ரக்குகளில் வந்து இறங்குகின்றன. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்குகள் சுற்றுச்சூழலை அழிப்பது மட்டுமின்றி எண்ணற்ற பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி வருகின்றன. மெலிசாஸ்பர் இந்த கொள்கலன்களை பயன்படுத்துவதற்கான சோதனை திட்டத்தில் பங்கேற்று பிளாஸ்டிக் பிரச்சனையில் தீர்வு காண்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். இந்த திட்டத்தின்படி நாள்தோறும் சலவை திரவியத்திலிருந்து ஐஸ்கிரீம் வரை மறுசுழற்சி கொள்கலன்களே வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கப்படும். நீங்கள் மறுசுழற்சியே செய்ய முடியாத பெரிய பொருட்களை சேமித்து வைத்திருப்பதை பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள். எவ்வாறு தேவையில்லாத குப்பைகளை அகற்றுவது என்ற மாற்று சிந்தனையும் உருவாகும். உங்களுக்கு தேவையான பொருட்களை இணையத்தில் ஆர்டர் செய்து வாங்கலாம். அந்த பொருட்கள் அனைத்தும் மறுசுழற்சி கொள்கலன்களில் உங்களுக்கு அளிக்கப்படும். அந்த பொருட்கள் தீர்ந்தவுடன் காலியான கொள்கலன்களை மீண்டும் திரும்ப அனுப்பிவிட்டால் அவை சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் அதே பொருள் தேவைப்படும் வேறு ஒரு நபருக்கு அளிக்கப்படும். இந்த மறுசுழற்சி நிறுவனத்தின் கிளைகள் பல இடங்களில் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் ப்ராக்டர் மற்றும் கேம்பிள், நெஸ்லே மற்றும் யுனிலிவர் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து பணியாற்றுகிறது. உலோகம், காகிதம், பிளாஸ்டிக் இவை அனைத்தையும் ஒருமுறை பயன்படுத்தினாலும் மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும். குப்பையாக தூக்கி போடக்கூடிய பொருட்களை பயன்படுத்தும் நுகர்வோரை எவ்வாறு மறுசுழற்சி பொருட்களை பயன்படுத்த ஊக்குவிக்க முடியும்? பிளாஸ்டிக் பொருட்கள் மீது தீராத விருப்பம் இருக்கும் நுகர்வோரின் எண்ணத்தை மாற்றுவதற்காக யுனிலிவர் போன்ற நிறுவனங்களை முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் இதுநாள் வரை அந்நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை பிளாஸ்டிக் கொள்கலன்களில் வைத்து வாங்கக்கூடிய விலையில் அளித்து வருகின்றன. இந்த மறுசுழற்சி கொள்கலன் வர்த்தகத்திற்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. இதனால் சிறு தொழில் செய்பவர்களிடமும் சுற்றியுள்ள தொழில் முனைவோரிடமும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என உறுதியாக நம்புகிறோம். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கொள்கலன்கள் மலை போல் குவிந்து வரும் பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு மாற்றாக எதிர்காலத்தில் இருக்கும் என நாம் நம்பலாம். நிறைவாக, யோகாவினால் மன அழுத்தம், பதற்றம் ஆகியவை குறையும் என அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் பிரான்சின் வடகிழக்கு பகுதியில் உள்ள அல்சாஸ் நகரில் வித்தியாசமான முயற்சியாக பூனைகளுடன் இணைந்து யோகா செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பூனை யோகாவுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதால் அனைத்து பயிற்சி வகுப்புகளும் நிறைந்து விடுவதாக பயிற்சியாளர்கள் கூறுகின்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.